Powerful people come from powerful places. Ganga kootittu varavan gangster. Vattaya varavan. Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் ஆஃப் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்து வரப்போ கோப்ரா எம்பி40 அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்401ஓட அந்த இன்குபேட்டர் அந்த கன்ன ஸ்கின் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டரோட ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே கிடச்சிருக்கு. வேறு லெவலில் இந்த வீடியோ வந்து இருக்கும், அதுக்கு வந்து நான் கேரண்டி. எதுக்குடா நேற்று எல்லாருமே கோப்ரா எம்பி40 பற்றி போட்டாங்க, ஏன்டா நீ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ரெஸ்ட் எடுத்தாகணும். ஆனால் நம்ம அந்த டெஸ்ட்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் எழுதுவோம். அதாட்டு ஒரு 9:30 கொஸ்டின் வந்ததுன்னா 10 மணிக்கு தான் போய் பார்க்குறது. 10 மணிக்கு பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் அப்படின்ற ஒரு இதை போட்டுட்டு 12:30 முடிக்க சொன்னாங்கன்னா நம்ம ஒரு 1 மணிக்கு அசால்ட்டாக முடிச்சுட்டு தான் கிடப்போம். அப்படியே ஏன்டா நீ வந்து வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 பர்சனல் ஒர்க் இருந்தது, அதனால் பார்த்திங்கன்னா போயிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். மித்த சேனலில் பார்த்துருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். ஏன்டா 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 10 தான், 10 கொஞ்சம் படிப்படியாக முன்னேறும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கோப்ரா எம்பி40 பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஃப்ரீஃபயர் வந்து இப்போ ஒரு கொலாபரேஷன் போயிட்டுருக்கா அந்த கோப்ரா கூட. அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா கூட வைக்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான வெப்சீரிஸ், எனக்கு தெரிஞ்சு வெப்சீரிஸாக இல்லை அனிமேஷன் சீரீஸாக என்னே தெரில, அதில் வரப்போகிற 2 பண்டிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே செத்தே போயிடுவீங்க. அப்படி இருக்கும் பண்டிலு, அவ்வளோ கேவலமாக இருக்குது பண்டிலு. அதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே தெரியலாம். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் எம்பி40. எம்பி40 பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. எம்பி40 ஆண்டு கேட்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம லெவல் கூட்டினா மட்டும் தான் லெவலுக்கு அப்படி ஃபஸ்ட் லெவல்லே இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல். அடுத்து நடுவில் இருக்குது லெவல் 3, அடுத்து கடைசியாக இருக்குது லெவல் 7, வேறு லெவலில் இருக்குது. அதாட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் எம்பி40 அந்த ஒரு எமோட். இந்த எமோட் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைனா நான் முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருப்பேன். இப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதோட பவர்ஸ் வந்து பார்த்துடலாம். பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பவரை கேட்டோன்னு நீங்கள் வந்து இது அது ஒன்று தானே அப்படின்னு நினைப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போக்கர் இருக்குல்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5,000 டைமண்ட், 3,000 டைமண்ட் அந்த மாதிரி ரவுண்டாக கொடுத்து நீங்கள் எடுத்துருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மஞ்சள் கலர் போக்கர், அந்த மஞ்சள் கலர் போக்கரோட பவர் தான் அப்படி. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்ச் மைனஸ். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ். ஓகேங்களா? டபுள் டேமேஜ், ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு மைனஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மைனஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு மைனஸ், அவ்வளோதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, கில் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே இருக்கும். ரெண்டுக்கும் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 டைமண்ட் போட்டு எடுத்திருப்பீங்களா. இதில் வந்து அந்த அதே பவர் இதுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கன் வாங்குறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு 700 டைமண்ட் செலவாகும். மொதல் நாளே நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா 700 டைமண்ட் தான் செலவாகும். மொதல் நாளே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது 52% என்னமோ போட்டிருப்பானோன்னு நினைக்கேன். அதெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 700 டைமண்டுக்கு இந்த கன் எடுத்துடலாம். அந்த கன் எடுத்தால் லெவல் 1ல என்னடா பவர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேமேஜ், ஒரு ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் வந்து ரீலோட் ஸ்பீடு 1-1 தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4th லெவல் வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேமேஜ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னது, புல்லட் எஃபெக்ட்னா அந்த புல்லட் வந்து இப்படி போகிறது வந்து அப்படி தெரியுமா, அந்த ஏகேக்கு இப்போ வந்து எனிமி மேலே பட்டால் புல்லட் எஃபெக்ட்டுங்க பாருங்க, எனிமி மேலே பட்டா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா சோப்பு கலரில் தெரிக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் தெரிக்கும், சோப்பு கலர்லாம் கண்டிப்பாக தெரிச்சாகணும். அந்த ஸ்கேருக்கும் அப்படி தான் தெரிக்க போகுது. அந்த இது வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கும் என்ன உங்களுக்கு ஒரு 1,000 டைமண்ட் செலவாகும். கிட்டத்தட்ட நீங்கள் 1,700 டைமண்ட்லேயே அந்த போக்கருக்கு நிகராக இதை கொண்டு வந்துடலாம். ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறிடும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 5,000 டைமண்ட் போட்டு எடுத்துருப்பீங்க. ஒரு 3,000 டைமண்ட், 4,000 டைமண்ட் நான் நிறைய சொல்லிட்டு போகிறேன். ஒரு 3,000 டைமண்ட் கண்டிப்பாக செலவாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து குறையதுலேயே கிடச்சிருக்கும். அவங்க நிறைய இன்குபேட்டர் இது வச்சுருப்பீங்க, இன்குபேட்டர் அந்த எவல்யூஷன் ஸ்டோன் வச்சுருப்பீங்க, அடுத்துலேருந்து ப்ளூ பிரிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு வந்து டக்குன்னு கிடச்சிருக்கும். அதுக்கு இந்த ஸ்கின் வந்து ஒர்த்து தான், எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். முடியாத எமௌண்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அதை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு
ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OB 26 வந்து எமோஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய இது முடியாமல் இருந்தது, நிறைய இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமிக்கல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கராத்தே மோட்டு எதில் வரப்போகுதுன்னு தெரியல, ஒரு நல்ல ஒரு குறைஞ்ச டைமண்ட் ஈவெண்ட்டில் வந்தால் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு குத்து குத்துவோம், குத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஒயிட் போர்டு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கோப்ரா இது வரப்போகுது, அதனால் பார்த்தீங்கன்னா இது கோப்ரா இதுக்கு வரப்போகிற ஒரு லெஜெண்ட்ரி அமௌண்ட். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லெஜெண்ட்ரி. எதுக்கு வரப்போகுதுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏகே அந்த எவல்யூஷன் ஏகே இருக்குல்ல, அதுக்கு உள்ள அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கீழே சோப்பு கலரில் இருந்தது. இது வந்து சோப்பு கலரில் இருக்குன்னா ஏதாட்டி ஒரு பெரிய இவெண்ட் இல்லைன்னா டாப் அப் இவெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இத்தனை அமௌண்ட் இருக்குது, இதில் எது டாப் அப் இவெண்ட் எது வெப் இவெண்ட்டுன்னு தெரியவே இல்லை. இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு கோப்ரா ஈவெண்ட்டு தான், இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த அமௌண்ட். ஆனால் இது வந்து கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிருது, அது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. அடுத்த அமௌண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டில் வர எஃபெக்டே தான் அந்த எவல்யூஷன் எம்பி பட்டி இருக்குல்ல அதில் வரும். இந்த எஃபெக்ட் தான் அதுலேயும் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த பொறி பொறியாக சதுறதில் அந்த சோப்பு கலரும், அடுத்து இந்த பாம்பு மேலே தான் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது கோப்ரா கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்னென்னு சொல்லியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஈஸ்டருக்கு ஒரு பன்னி ட்ரெஸ் வரும்போது அது வரும்போது ஃபேடட் வீலில் வர எஃபெக்ட்னு நினச்சா இது உண்மையால அமௌண்ட் தான், உண்மையிலே எமோட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் கோப்ரா கலந்துருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா இவெண்ட் வந்து இன்னும் முடியல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பண்டில் வந்து நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. அந்த பண்டில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம், அந்த அதெல்லாம் எதில் வரப்போகுதுன்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பைக் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும், இந்த பைக் ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப் அப் இவெண்ட்டில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எம்பி பாட்டியோட அந்த எவோ அமௌண்ட் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து எம்பி பாட்டிக்கு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஸ்கேரோட கம்பேர் பண்ணும்போதோ இல்லைனா அந்த ஏகேயோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக அடி வாங்குதுன்னு நினைக்கேன். ஆனால் ஸ்கின்னு பொறுத்தவரை வேறு லெவலில் இருக்கும், நம்ம அமௌண்ட்டாக வேணும், நம்ம வந்து அடிக்க தான் போகிறோம், உட்காந்து சீன் போடுறதுக்கெலாம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கன்னோட பவர் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து என்னடா பார்த்திங்கன்னா அந்த புஷ்அப் அமௌண்ட்டு, புஷ்அப் அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. அது வந்து இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கி, இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிக்கும். இந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து சொல்லவே இல்லை, இது எதில் வரப்போகுதுன்னு தெரில, பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய க்ளோவால்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதில் ஒரு க்ளோவால் பார்த்தீங்கன்னா கோப்ரா ஈவெண்ட்டுக்கு வரப்போது அது வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளோவால் வந்து ஒரு ரெண்டு தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும், அதை வந்து சுற்றி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம க்ளோவால் போட்ட மாதிரி இருக்காது, அப்படி கட்டம் கட்டமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் கொம்பு வச்ச மாதிரி இருக்கும், அதாவது க்ளோவாலுக்கு முன்னாடி 3 கொம்பு இருக்கும். அந்த மாதிரி கட்டமாக வரப்போது சாதா க்ளோவால் மாதிரி வரப்போதில்ல, அந்த க்ளோவால்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிக்கேன். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளோவால்ஸ். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 க்ளோவால் காமிச்சிருக்கோம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 க்ளோவால் இருக்குது. என்ன தான் செய்யப்படுறாங்கன்னு தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட்டில் விடுறது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப் இவெண்ட்டில் வரது தான் வாய்ப்பு இருக்குது. எமோட் பார்ட்டி அந்த மாதிரி க்ளோவால் பார்ட்டி ஏதாட்டும் வரப்போ தானே எனக்கு தெரில, அவன் டைமண்டை கரைக்க போகிறாங்கன்னு மட்டும் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இந்த 4, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் லவ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா டிராகன் பால் சி அது அந்த கொலாபரேஷனில் வரப்போற 2 க்ளோவால் இருக்கும், இன்னொரு க்ளோவால் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 க்ளோவால் வந்திருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கோப்ராவோட ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஒரு சூப்பரான க்ளோவால், அடுத்து ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் ஹயாட்டோ இது போட்டிருக்கு, அது என்னத்துக்குன்னு தெரில. அடுத்து மூணாவது இது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு எம்டிபி அந்த ஸ்கைலர் கேரக்டர் வாயிலே நுழைய மாட்டேங்குது, ஸ்கைலர் கேரக்டருக்கு வந்து கொலாபரேஷன் அப்போ வரும். அடுத்து நாலாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது கொலாபரேஷனில் தான் வருது, நம்மளுக்கு இந்த கொலாபரேஷனில் தான் வருது, கோப்ரா கொலாபரேஷனில் தான் வரப்போகுது, எதில் வரப்போகுதுன்னு தெரில. இத்தனை க்ளோவால் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு க்ளோவாலாட்டு வாசியில் கொடுப்பான்லா, வாய்ப்பில் ராஜான்னு சொல்லி அனுப்பிடுவானுவ. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து M4A1 இன்குபேட்டர் கன் ஸ்கின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரப்போகிற இன்குபேட்டரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர வர வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம வந்து மெயின் கான்செப்டுக்குள்ளே பார்ப்போம், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து அட்டாக்கான் டைட்டன் அப்படின்ட்டு ஒரு கேவலமான கன்றாவையான ஒரு சீரீஸோ அனிமேஷன் சீரீஸோ எது கூடயோ வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் எவ்வளவோ நல்ல நல்ல கொலாபரேஷன்லாம் இருக்குது, அது கூட பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வைக்காமல் இந்த ஒரு மானங்கட்ட அப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அதில் கொடுக்க போகிற ட்ரெஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக ஓடி தெரிச்சிருவீங்க, அவ்வளோ கேவலமாக ஒரு ட்ரெஸ் பண்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ் பண்டில், ட்ரெஸ் பண்டில்னு சொன்னீங்க ட்ரெஸ்ஸுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் சீரீஸாம். இது பார்த்திங்கன்னா எந்த ரகத்தை சேர்ந்ததுன்னு தெரில. ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தா கூட நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன்ப்பா. ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தா பயங்க மட்டுமா பட்டலைவாங்க புரிஞ்சோம் பிஸ்தா. ஓகே, அவ்வளோதான் இந்த பண்டலை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயமும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளை காலையில் பார்த்திங்கன்னா மார்ச் எலைட் பாஸோட வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். அடுத்த நாள் அதாட்டு நாளாக கழிச்சு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸும் வரும். ரெண்டு எலைட் பாஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை வந்து தொட்டு வச்சுக்கோங்க. தொட்டு ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா செத்துட்டு அவ்வளோதான், அது அவ்வளோதான் மூடிட வேண்டியதான். ஓகே கேஸ் பாய். சொல்ல வந்ததே சொல்லாமல் போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கோப்ரா ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இது வந்து அஞ்சு பண்டில் இருக்குது. இது எதில் வரப்போகுது சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இது கொண்டு வரதுக்கு எந்த வெப் ஈவெண்ட்டும் இல்லை, எந்த இன்குபேட்டரு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு இன்குபேட்டர் நம்மளுக்கு வந்து ரிவீல் ஆகிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்குபேட்டராக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எதில் வரப்போகுதுன்னு தெரில. அஞ்சு கலரில் இருக்குது. உங்கள் பிடிச்ச கலர் வந்து அதாட்டு ஓசையாக கொடுத்தா நல்லாயிருக்கும்ப்பா. ஓசையாக கொடுத்தா நல்லா போட்டு சுற்றுவேன். அந்த ஒரு காலமான ட்ரெஸ்ஸுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஓசையில் கொடுத்தா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய். Yeah.